அதனால ராஜா நினைவுகளை நம்ம பசுமையாவே வச்சிருக்கணும் சார். இன்ன சந்திக்க முடியல. எப்போ நீங்க மெட்ராஸ்க்கு வந்தாலும் எனக்கு ஃபோன் பண்ணுங்க, நம்ம மீட் பண்ணுவோம். நானும் வந்தா உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணுவேன். என்ன நம்ம அடிக்கடி ராஜா பத்தி எதை சந்திக்கலாம். கவர்மெண்ட் நினைச்சா பெரிய சென்ட்ரா உள்ள இதுகளே இடங்கள் வைக்கலாம். என்ன சார் சென்ட்ரா உள்ள இதுகள் பெரிய நினைவு மண்டபம் எல்லாம் பண்ணலாம் மகாராஜாவுக்கு. திருநெல்வேலிக்கே ஒரு பெரிய சிட்டிலேயே மாதிரி திருநெல்வேலியில ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கணும் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, ஏன்னா அது நடக்காம போச்சு. திருநெல்வேலி மாவட்ட தலைவரில் ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வைக்கணும்னு கனக சுப்பிரமணியம் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. அது ஆமா சென்னையில ஆமா ஆமா. ஆனா அந்த கொரோனா நேரத்திலே ராஜா இறந்தது கூட கூட்டத்தை பாத்தீங்களா? போலீஸ் எல்லாம் ஒதுங்கி தான் கட்டுப்படுத்த முடியாது. என்ன மாதிரி நீங்க சொன்ன மாதிரி கொரோனா இல்லாம இருந்தா ஊரே தாங்காது. அரண்மனையிலிருந்து மயானக்கரை வரைக்கும் கம்ப்ளீட்டா கிரௌட் இருந்தது சார். ஒரு 2 கிலோமீட்டர் இருக்குமா? இருக்கும் 3 கிலோமீட்டர், 2 கிலோமீட்டர் தான். அந்த 3 கிலோமீட்டருக்கும் கூட்டம் இருந்தது, கூட்டம் கடைசி வரை இருந்தது. இவ்வளவுக்கும் அவுட்சைடர்ஸ் யாருமே வரல, எல்லாம் திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்தை சுத்தி அங்க உள்ள பட்டி தொட்டியில உள்ள கூட்டம் தான். என்ன வெளியூர்ல இருந்து யாருமே வரல. ஒவ்வொருத்தர் இப்ப நிறைய நிகழ்ச்சிகள்லாம் இப்ப இது பண்ணும் போது ரொம்ப இதா இருக்கு. ஐயா நல்லி ஐயா ஒரு தடவை இல்லாட்டாலும் பரவாயில்ல, அந்த இதை சொல்றேன். நல்லி ஐயா வந்து ஒரு தடவை பேசிட்டு இருக்காங்க, நானும் இருந்தேன். அப்போ ராஜா வந்து எங்கேயுமே நமக்கு தெரியும் சார், எஸ்ஐ சார்க்கெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். நம்ம கேபின்குள்ள உள்ள வந்தா கூட செரும்பை வெளியே கழிச்சுதான் வருவாங்க. ராஜா என்ன ராஜா நீங்க நம்ம ஜூ எல்லாம் போட்டிருப்போம், இல்ல தம்பி இது வந்து லட்சுமி கடாச்சா உள்ள இடம் அப்படின்ட்டு செருப்பை எங்கேயும் கழட்டிடுவாங்க. அதே மாதிரி இந்த கெஸ்ட் ஹவுஸ்ல செருப்பை வெளியே கழட்டிட்டு ராஜா உட்காந்துருக்கு. செருப்பை அந்த கெஸ்ட் ஹவுஸ்ல இருக்கும்போது நான் ஒரு தடவை ஒரு 10 வருஷம் முன்னால என் கண் கூட இருந்து பார்த்தேன். நம்ம நல்லி ஐயா வந்து ராஜா எப்ப வந்தாலும் வந்துச்சு ஒரு மணி நேரம் சந்திச்சு பேசுவாங்க, ஆன்மீகமா பேசிட்டு இருப்பாங்க. அப்ப பேசிட்டு இருக்கும்போது நானும் எனக்கு இருந்தேன், பார்த்தவரு திடீர்னு ராஜா நீங்க ஏன் செருப்பு போடல அப்படிங்கிறார். பாருங்க ராஜா நீங்க ஏன் செருப்பு போடல அப்படிங்கிறாரு. சார் இல்ல ஐயா நான் வந்து எப்பவுமே செருப்பு காட்டிடுவேன், அம்மா படம்லாம் இருக்கு, அந்த இதுல படங்கள்லாம் உண்டு. அப்படியா? அதுல இல்ல ராஜா, நீங்க ராஜா செருப்பு இல்லாம எப்படி இருக்கலாம் அப்படின்னு உடனே போய் எடுத்துட்டு வந்து செருப்பு. அப்படி ஒரு ஒரு கண்காணிப்பு. அதே மாதிரி ஒரு தடவை ஒரு தடவை ராஜா இருக்கும்போது ஏதோ ஒரு வேலை தட்டி கிட்டி நடந்துகிட்டு இருந்தாங்க வெளியில, அந்த பில்டிங் வெளியில அவர் தச்சலாம் வந்திருந்தாரு. எப்பா இது என்ன வேலை நடக்கு? மகாராஜா தூங்குறாருல, யாரு இப்ப நாளைக்கு? இல்ல நாளைக்கு எல்லாம் வேலையை ஒன்னும் தேவையில்லை, போங்க ராஜா போன வருவாங்க அப்படின்ட்டு. அப்படி ஒரு நுணுக்கமா இது பண்ணி ராஜா மேல அவ்வளவு தெரியாத மதிப்பு ஒரு கொண்டாடுறாங்க. ராஜாவை வந்து கொண்டாடுறாங்கன்னே சொல்லணும். பெரிய 25 வருஷமா இருக்கும் கார், எங்க போனாலும் காரு, எப்ப வேணாலும் காரு, எங்க வேணாலும் போலாம் டிரைவரோட. எவ்வளவு பயங்கரம் இது வந்து. அதே மாதிரி நம்ம மஞ்சுநாத் சார் அவர் இல்லைன்னு நினைக்கிறேன் சார். மஞ்சுநாத் வந்து மகாராஜா வந்து தெய்வத்துக்கு மேல மதிப்பார் சார். எப்படி நினைக்க சொல்ல? அதாவது ஒரு தடவை அதே மாதிரி ராஜா வந்து இது இது ஒரு சின்ன நிகழ்வு, இதெல்லாம் வாழ்க்கையில நம்ம யாரும் கண்டுபாக இது பண்ண முடியாது. வசதி வாய்ப்பு இருக்குதுங்கிறது வேற, மனசு அந்த எண்ணம். ராஜா வந்து பார்க்கும்போது ராஜா ஒரு செருப்பு போட்டிருந்தாரு, இவர் இதே மாதிரிதான். ராஜா சாதாரணமா இப்போது மாதிரி சாதாரணமா இருக்க முடியாது இல்லையா. உடனே திடீர்னு மஞ்சுநாத் ஒண்ணுமே சொல்லல. ஒரு தடவை வரும்போது சார் பார்க்க வரணும்னு போனாரு, அங்க போயிட்டு 5000 ரூபாய்க்கு 2 ஜோடி சேர்க்கும், 5000 ரூபா 2 ஜோடி எடுத்து கொண்டு வந்து ராட்டா 2 ஜோடி கொடுத்த. தம்பி என்ன தம்பி இதெல்லாம் வேண்டாம், நான் சாதாரணமா போய் எதுக்குன்னு. இல்ல ராஜா நீங்க இது இந்த சிறப்பு தான் போடணும். அதே மாதிரி ஒரு தடவை என்னைய வந்து மெட்ராஸுக்கு சார் வா ராஜா வந்திருக்காருன்னு, வந்திருக்காங்களா சரி நான் உடனே வரேன் பெங்களூர்ல இருந்து உடனே வரேன் நான் வந்தாரு. இங்க பெரிய போர்த்தி ஷோரூம் கூட்டு போனார், அங்கதான் அந்த ராஜாக்களுக்குள்ள ட்ரெஸ் இருக்கு. ராஜா வந்து ராஜ தர்பார்ல இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த ட்ரெஸ் நானும் கூட போயிருக்கேன், ஒண்ணுனா பார்த்து போட சொன்னாரு. போட்டுட்டு ஒரு 2 ட்ரெஸ்ஸு சார், ரொம்ப ராயல் ட்ரெஸ், 50000 ரூபா ஒரு ட்ரெஸ், 2 செட்டு வாங்கி கொடுத்தோம். ராஜா தம்பி இதெல்லாம் வேண்டாம் எனக்கு, எங்க அருமை இல்ல ராஜா நீங்க இந்த ட்ரெஸ் போடணும் அப்படின்னு அங்கேயே கால விழுந்து கும்பிட்டாரு. ராஜா வந்து தெய்வமா நினைப்பார், தெய்வம் தான், அதாவது வேற யாரு சொன்னாலும் கேட்க மாட்டாரு, யாரு சொன்னாலும் அவர் பண்ண மாட்டார். மகாராஜா சொல்லியாச்சுன்னா அதுக்கு அந்த அந்த வார்த்தைக்கு இதே கிடையாது.
இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்ல முடியாததுக்கெல்லாம் அவ்வளவு. அதாவது ராஜாவுக்கு என்ன வாய்ப்பு எது இருந்தாலும் அவன் கடமை அவர் கரெக்டா செய்வார். எதுனாலும் ராஜா ராஜான்னு அப்படிலாம் நினைக்கும் போது பெரிய அது சொல்லுவாரு, தம்பி அவர்லாம் நீங்க எல்லாம் இந்த ஊர் தம்பி, தில்லை மாவட்டம் நம்ம ஏரியால இருக்கீங்க, நீங்க என்கிட்ட அன்பு சொத்து பிரச்சனை இல்லை,